தூத்துக்குடி மாவட்ட குடிமை பொருள் வழங்கல் பிரிவில் பறக்கும் படை தாசில்தாராக பணியாற்றி வருபவர் ஞானராஜ். இவர் கடந்த 2008 கிரேசி விஜயா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனித்தனியாக வசித்து வருகின்றனர். மேலும் ஞானராஜ் ஒரு பெண்ணோடு திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிரேசி விஜயா புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபேமிலி டிஸ்பியூட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நான் அம்மா வீட்டில் இருந்தேன். நான் கலெக்டர்கிட்ட பெடிஷன் கொடுத்தேன் சம்பந்தமாக. அது ஒரு இல்லீகல் அஃபேயரில் அவர் கலெக்டரேட்லேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட இல்லீகல் அஃபேயரில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக எழுதி நான் கலெக்டர்கிட்ட பெடிஷன் கொடுத்துருந்தேன். கலெக்டரேட்டில் வந்து கலெக்டர் இப்போ இருக்காங்கல்ல கலெக்டர், எந்த துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவரை கூப்பிட்டு ஒரு சின்ன வார்ன் பண்ண கூட செய்ய கிடையாது. எனக்கு அவங்க கலெக்டரேட்ல இருந்து அவருக்கு எதுவுமே எனக்கு ஹெல்ப்பே கிடைக்கல. இந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 2 பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 2 குழந்தைகளையும் ஞானராஜ் 6 வழக்கறிஞர்களோடு வந்து அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்ற நிலையில் இதுகுறித்து கிரேசி விஜயா அளித்த புகாரின் பேரில் மாவட்ட எஸ்பி வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கு தற்போது வரை நிலுவையில் உள்ளது. போன ஒரு 10 முன்னாடி என்கிட்ட இருந்த பிள்ளைங்களை வந்து அவர் ஒரு 6 அட்வொகேட்டோட சேர்ந்து பஸ்ஸு இறங்குற ஸ்டாப்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டாரு. அதில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்பி சார் வந்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் மேலே இன்னும் அந்த எஃப்ஐஆர் பெண்டிங்கில் தான் இருக்குது. இதற்கிடையே 2 குழந்தைகளையும் தன்னிடம் ஒப்படைக்க கோரி கிரேசி விஜயா தூத்துக்குடி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சேரலாதன் உடனடியாக 2 குழந்தைகளையும் தாய் கிரேசி விஜயாவிடம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பித்தார். குழந்தைகளுடைய நலன் சார்ந்து, குழந்தைகளின் பாதுகாப்பு சார்ந்து குழந்தைகள் இருவரும் உடனடியாக வட்டாட்சியர் குழந்தைகளை அவருடைய தாயாரிடம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். பின்னர் நீதிபதி பிறப்பித்த உத்தரவோடு கிரேசி விஜயா பள்ளிக்கு சென்ற நிலையில் குழந்தைகளை உங்களோடு அனுப்ப முடியாது என கூறி ஞானராஜிற்கு பள்ளி முதல்வர் தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளிக்கு வழக்கறிஞர்களோடு சென்ற ஞானராஜ் கிரேசி விஜயாவுடன் தகராறில் ஈடுபட்டு குழந்தைகளை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு நான் ஸ்கூலில் போய் கூப்பிட போயிருந்தேன், அங்கே வந்துட்டார். ஸ்கூலில் உள்ள பிரின்ஸிபல் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லி எனக்கு கொடுங்க, என்கிட்ட தான் ஆர்டர் இருக்குது, என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி நான் பிரின்ஸிபல்கிட்ட கேட்டோம். பிரின்ஸிபல் அவரை கூப்பிட்டு அவர் தான் என்கிட்ட வந்து கொடுத்தாரு, நான் அவங்கள மீறி நான் எதுவும் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட உங்கள் கணவரை தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லி அவங்க அட்வொகேட்டோட அங்கே வந்து எனக்கு பிரச்சனை பண்ணி என்கிட்ட பிள்ளையை தராமல் பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டார் அங்கேயிருந்து. இதனால் ஆத்திரமடைந்த கிரேசி விஜயா நீதிமன்ற உத்தரவுப்படி குழந்தைகளை தன்னோடு அனுப்ப கோரி ஞானராஜ் வீட்டின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நீதிமன்ற உத்தரவு உட்பட ஞானராஜ் மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த கிரேசி விஜயா, மாவட்ட ஆட்சியர் ஏன் இவர் மீது மட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறார் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் நீதிமன்றத்திற்கு கூட அரசு வாகனத்தில்தான் ஞானராஜ் வந்து சென்றதாகவும் இது தொடர்பாகவும் புகார் அளித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனையோடு கூறுகிறார். துறை ரீதியா கலெக்டர் ஆபீஸ்ல சார் நான் எத்தனை தடவையோ பெடிஷன் கொடுத்துருக்கேன் சார் கலெக்டர்கிட்ட. கலெக்டர் மனு ஒரு கன்சிடர் பண்ணவே கிடையாது. இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்னா, மற்ற டிபார்ட்மெண்ட்னா அன்னைக்கே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இவர் பண்ண அவ்வளோ இதுக்கும் அன்னைக்கே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு கலெக்டர் வந்து கலெக்டரோட ஃபுல் சப்போர்ட்ல தான் இவ்வளோ அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இவ்வளோ நாள் கோர்ட்டுக்கு சார், இவ்வளோ நாளும் கோர்ட்டுக்கு அவர் ஜீப்பில் வர்றாரு. அவர் கவர்மெண்ட் ஜீப்பில் டிரைவர் போட்டு கோர்ட்டுக்கு வந்து 3 அந்த கோர்ட்டில் அவர் டிரைவரோட ஜீப் வெளியே நிற்குது. இவர் அந்த ஜீப்பில் டிரைவரோட வந்து கோர்ட்டில் கவர்மெண்ட் ஜீப்பை யூஸ் பண்ணிவிட்டு கோர்ட் அட்டன் பண்ணிட்டு போகிறாரு. ஓ எல்லா வாய்தாவும் அதுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சிஎம் பெடிஷன் செல்லுக்கு பெடிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கும் வந்து இன்னைக்கு முதற்கொண்டு அவர் கவர்மெண்ட் ஜீப்பில் தான் வந்துட்டு போயிருக்காரு. ஞானராஜ் மீது மாவட்ட ஆட்சியரிடம் கிரேசி விஜயா பலமுறை புகார் அளித்தும் இதுவரை ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது.